மிகவும் சக்தி வாய்ந்த எளிமையான மிகவும் உண்மையில் இது வந்து ரொம்பவும் பவர்ஃபுல்லான பரிகாரங்கள் உங்களுக்காக தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் இது உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா வகையிலும் யூஸ் ஆகும் எல்லா வகையான துன்பங்களும் உங்களை விட்டு போடுறதுக்கு பணப்பழக்கம் அதிகரிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் சரி என்னன்றது இப்போ நம்ம பார்க்கலாம் நண்பர்களே உடனடியாக இந்த பரிகாரங்கள் எல்லாமே பலன் தரக்கூடிய இந்த பரிகாரங்கள் இதெல்லாம் சனிக்கிழமை அன்றைக்கு காலையில் ஏழு டு எட்டுக்குள்ளே அரச மரத்தை நூற்றி எட்டு முறை சுற்றிட்டு பின்பு மரத்தடியில் லக்ஷ்மி படம் அங்கே இருந்துச்சுன்னா ஓகே இல்லைனா நீங்கள் லக்ஷ்மி படத்தை எடுத்துகிட்டு போயிடுங்க லக்ஷ்மி படத்தை அங்கே வச்சுட்டு தூப தீபம் காட்டி நிவேதனம் செய்துவாங்க ஓகேங்களா உங்களுக்கால் என்ன நிவேதனம் பண்ண முடியுதோ அதை பண்ணுங்க அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பணப்புழக்கம் அதிகரிக்கும்ன்றது நிதர்சனமான ஒன்றும் இல்லை இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இது பண்ண வேண்டிய நாள் சனிக்கிழமை காலை ஏழு மணிலிருந்து எட்டு மணிக்குள்ள அரச மரத்தடி நூத்தி எட்டு முறை சுற்ற வேண்டும் லக்ஷ்மி படத்தை நீங்க கையில எடுத்துட்டு போயிடுங்க சரியா அடுத்தது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வீட்டோடைய தெற்கு பகுதியில் சரிங்களா காலையில ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்கு ஏழு மண் ஏழு மண் அகலில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சு மனமுருக வேண்டி வந்தீங்கன்னா பல வருடங்களாக திரும்ப வராத கடன்கள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் நீங்க சப்போஸ் ஏதோ ஒரு பொருட்கள் ஏமாந்து தொலைச்சிட்டீங்க கொடுத்துட்டீங்கன்னா கூட அது கூட திரும்பி உங்களுக்கு வந்துடுங்க நம்பிக்கையுடன் ஒவ்வொரு வாரமும் செஞ்சுவாங்க தெரியும் ஏழு பல்லு உள்ள ஒரு வெள்ளை பூண்டு வாங்கிக்கோங்க சரிங்களா ஏழு பல்லு உள்ள ஒரு வெள்ளை பூண்டை வாங்கி பற்களை உரிச்சு ஏழு காஞ்ச மிளகாய் சேர்த்து ஒரு நூல்ல கட்டி நம்ம வீடு கடை ஆபீஸ் இல்ல வாசல்ல தொங்க விட்டு தீப தூபம் காட்டி வந்தீங்கன்னா வீட்டில் உள்ள நெகட்டிவ் அதாவது எதிர்மறை சக்திகள் விரட்டப்படும் வராது வாரம் ஒரு முறை இருக்கணும் சரிங்களா வீட்டை விட்டு வெளியில கிளம்புறதுக்கு முன்னாடி அருகம்புல்லோட நுனிய பறிச்சு பாக்கெட்ல வச்சுட்டு நீங்க போனீங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு நிச்சயமா வந்து வெற்றியா மாறும் துளசி செடியும் தொட்டாசினங்கி செடியும் ஒரே தொட்டியில வச்சீங்கன்னா குடும்ப சண்டை சச்சரவுகள் எதுவுமே இருக்காதுங்க வீட்டில் எல்லாமே நான் ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை உருவாகும் செல்கின்ற வேலை சுலபமாக முடிகிறதுக்கு ஆரஞ்சு மரத்தோட வேர் இருக்கு இல்லையா அதை வந்து பாக்கெட்டில் வச்சுட்டு போனீங்கன்னா சுலபமாக முடிஞ்சிடும்ங்க ஆரஞ்சு மரத்தோட வேர் வந்து சில பேர் அதிக ரேட்டுக்கு விற்கிறாங்க உங்களுக்கு ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே இருக்குது ஒன் டைம் வாங்கிட்டிங்கன்னா அதை அப்படியே வச்சுக்கோங்க எல்லா தடவையும் யூஸ் பண்ணலாம் அடுத்தது மாணவ மாணவியர்கள் படிக்கும் பொழுது இடது கையை மேஜையில் ஊன்றி படிக்க படிக்கின்ற விஷயம் எப்போதுமே ஞாபகத்தில் இருக்கும் பரீட்சை எழுதும் போது இதை கடைபிடிக்க வேண்டும் ஓகேங்களா தாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்திற்கும் உடனடி படல் தரும் வகையில் எந்திர பிரயோகங்கள் உள்ளனங்க மிகவும் சக்தி வாய்ந்த இவைகள் நல்ல பலன்கள் தரும் இது எல்லாத்துக்குமே எதுக்கும் யூஸ் பண்ணுவாங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை குடும்ப சண்டனை குடும்ப சண்டை தீரத்துக்கு பண கஷ்டம் விலக இப்படி எல்லா வகையான விஷயங்களுக்கும் வந்து அதிர்ஷ்ட எந்திரங்கள் நிறைய இருக்குது இது போல எல் இந்த எந்திரங்கள் பற்றியான என்னென்ன எந்திரங்கள் இருக்குது அதை பற்றியான ஒரு தொகுப்புகள்லாம் அடுத்தடுத்த பதிவில் நம்ம கொடுக்க போகிறோம் அந்த எந்திரங்களை நீங்களாக போய் யார்கிட்டையும் ஏமாற வேணாங்க காசு கொடுத்து எதுவுமே செலவு பண்ண வேணாம் நீங்களே எழுதக்கூடிய ஒரு முகையும் முறையும் அதுக்கு நான் அந்த எந்திரத்துக்கு எப்படி என்ன பலன்கிறதையும் நம்ம உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவு சொல்ல போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே